Good evening, everybody. Is it audible? Good evening, sir. So somebody switch off or switch on all your, I think, audios. I'm just seeing a lot of people are there. Is it audible for all? Yes, sir. Yes, sir. Yeah. So I'm seeing a lot of new faces today only after a long time, I'm thinking. So tell me, are you all battle ready? Yes, sir. We're waiting for the roaring call for the battle or what? Tell me. Everybody here is in Tamil or somebody from other state also? Tamil, ellarume? Okay, va? Solunga pa, are you all battle ready? Tell me. By this time tomorrow, everything would have been over, is it not? Just 24 hours, less than 24 hours, I think. Abhi 20 hours, I think. Is it not? So, how is your preparation? What do you feel? Tell me, somebody put up some points so that we'll speak something. Solunga, Gayathri, ellam eppadi padichirukinga? Ella padichirukinga? Ah, yes, sir. பரவாயில்லையா, கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? எஸ் சார். பின்னாடி புக் இல்லாம மருந்து மாதிரி மருந்து குடிச்சு அப்படி ஆயிட்டீங்களோ, பின்னாடி மருந்தா இருக்குது. பிரத்யேக் தான் எல்லாம் புக்கா வச்சிருக்காரு பின்னாடி. சொல்லுங்க, என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்க? வாட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் யூ ஆல் இன்? டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கோம் சார். எதுமா? டிஸ்கிரைபே பண்ண முடியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டா இருக்கு சார். அம்மா, அது உலகத்துல ஒரே ஒரு மைண்ட் தான், லவ் மட்டும் தான் அப்படி இருக்கும். மத்த எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ண முடியும். புரியுதுல? அதனால எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஒன்னே ஒண்ணு வாழ்க்கையில டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அது ஒண்ணு. நல்லா படிச்சிருக்கீங்களா எல்லாருமே? How are you feeling? What is your level of confidence? Somebody give me a percentage. 100-ஆ, 80-ஆ, 90-ஆ, 50-ஆ, 30-ஆ? Tell me, Pratik, what is your level of confidence? Sir, I am 100% confident. Okay, you are 100% confident. What up, Chitra? Chitra, Rajeshmi, go ahead, give me some numbers. Sir, confidence la irukku sir, mind mattum right state of mind la irundhadna, I think I can do it. I think everybody in Bodhisattva can do it, sir. Mind mattum dhaan konjam idha irukuda? இல்ல இல்ல, மைண்ட் இப்ப நல்லா இருக்கு சார், நாளைக்கு வரைக்கும் நல்லா இருக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே சித்ரா, நீங்களாமா? மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? சவுண்ட் வரலமா சித்ரா? அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஆ சொல்லுங்கமா. பெர்சன்டேஜ் கான்ஃபிடண்டா சொல்லல சார், பட் ஐ அம் பாசிட்டிவ் வில் ஃபேஸ் எனிதிங் அப்படிங்கற ஒரு மூட்ல இருக்கேன் சார். ஓகே ஓகே. மத்தவங்கப்பா சூர்யா? கரெக்டா தெரியல சார், பட் ஃபைன் சார், ப்ளசன்ட்டா ஃபீல் பண்றேன். ஓகே ஜேபி, எங்க டப்புன ஓட பாக்குறீங்க வந்து ஜேபி? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், ஒரு செகண்ட் வந்தீங்கனா புடிச்சிடுவேன். இல்ல சார், இல்ல சார், ஹோட்டல்ல இருக்க சார், கரெக்டா டவர் இல்ல. பரவாயில்லப்பா. ஹவ் மச் கான்ஃபிடன்ட் ஆர் யூ? கான்ஃபிடன்ட்டா தான் சார் இருக்கேன், எல்லாம் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு அங்க போய் எக்ஸிக்யூட் பண்றதெல்லாம் சார் இருக்கு. Good. Purthi? Sir, confident ah irken sir. இந்த சைடு வேற யாராவது இருக்காங்களா புதுசா பாக்கலாம், பழைய ஆளுங்களை தவிர? What of people are there, I think? Right, see, what we are going to see, speak now. See, ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெளிவா தெரியணும். You all done, you are almost, you are the last step before crossing the river. That's what you have to know. Okay, நீங்க எல்லாமே பண்ணியாச்சு. இங்க வந்து ஹெகாத்லான்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் இருக்கு, சைக்கிளிங், ஸ்விம்மிங், ரன்னிங், அப்புறமேட்டு ஆப்ஸ்டக்கல்ஸ், ஹடல்ஸ். ஸோ யூ ஆர் த லாஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் ரைட். வாட் மேட்டர்ஸ் நவ் யூ ஹவ் டு ஆல் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்றது நல்லா தெளிவாக கேருங்க இப்போ, ஏன்னா இது ரொம்ப ஒரு டிசிசிவ் மூமெண்ட்டாக இருக்கும் போது. ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ரைட் அன் ஆன்சர் ஆஃப் வாட் ஐ எம் கோயிங் டு சே, பட் சிம்பிள் திங், ட்ரூத் இஸ் வெரி சிம்பிள் வாட் ஐ எம் கோயிங் டு சே, பட் ஐ வாஸ்
not a bit okay morning. From morning I was not well, so I could not write an answer in the Quora. But one thing please understand very well. நம்ம இது நாள் வரைக்கும் என்ன பண்ணமோ அது முக்கியம் தான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கோயிங் டு டிசைட் வாட் வி ஆர் கோயிங் டு டு டுமாரோ. அண்டர்ஸ்டுட். பட் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வாட் யூ டு டுமாரோ மேட்டர்ஸ் மோர் தென் வாட் யூ ஹவ் டன் சோ ஃபார். அது முதல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் பண்ணதை காட்டிலும் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை காட்டிலும் டுமாரோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ தட் இஸ் கோயிங் டு ஹாவ் மோர் பர்சன்டேஜ் ஆஃப் determining factor for your success tomorrow than what you have done in this 1 year, 1.5 year in any bodhisattva or whatever program you have done in other people they are doing other ways. So tomorrow is the D-Day actually. You must know that. Tomorrow is the D-Day. Tomorrow is the D-Day because you would have done everything well. I have seen a lot of students who have done everything well till the examination night. When tomorrow morning with the examination, people begin to shiver, shatter, they break down. They do one thing or other thing happens to them, right? So what I am telling is, tomorrow is the D-Day. So whatever you have done until now, it doesn't have any value if you do not do yourself, perform yourself tomorrow. புரியுதுல? First step. இது நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ, what you have done so far, definitely this trend, this is going to help you. But the point is, this is not going to have any thing much. If you are not going to do tomorrow, if you are not going to perform tomorrow, first, அது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது வரைக்கும் நீங்க ஆவரேஜா பண்ணியிருந்தா கூட, இது வரைக்கும் ஒரு ஆவரேஜ் 60-70% ஆல்சோ இஃப் யூ டன் டுமாரோ, இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ, யூ ஆர் கோயிங் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். சார் இது வரைக்கும் நான் 100% பண்ணேன், ஆனால் நாளைக்கு நான் ஒன்றும் பண்ணலன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு கிளியர். சார் சோ ஃபார் ஐ ஹவ் டன் ஒன்லி 50% சார், 60% ஒன்லி மை எஃபர்ட் ஐ ஹவ் டன். I have done honestly so far whatever time available I have done. But for those also I am telling, tomorrow if you decide to clear this examination, tomorrow morning if you decide, you are going to clear this examination. You understand? Because the day of the examination matters more than any preparation for 1 year, 1.5 year. People used to say, sir, in the examination hall you will do only what you have done in the 1.5 years. Yes, that is a necessary condition, but is that is not a sufficient condition. Necessary condition, sufficient condition, enna idu varaikum nalla panninga, so far you have done, that is necessary tomorrow to clear, but that itself is not sufficient for you to do your exam tomorrow well. That is necessary, understood? But lot of people who have done average tomorrow, because of their confidence, their gut feeling, they are going to clear this examination. So tomorrow is a very important day for you. So far, what you have done? Important. Yes, that is understood. Okay? So tomorrow, what you are going to do is more important than what you have done so far. So adhanala, don't carry anything, no regrets. Go to the examination free. Don't carry any regrets. Adhana padikala in the area, vittita avu padichirukla, current affairs I could have done. Now, 1,000 thoughts will come to your mind. I know your mind. I know your mind because I have gone through the process what you are going through 20 times. 2000-ல இருந்து நான் ஒரு ப்ரிலிமினரி டைம்ல நான் உங்க கூடயே தான் உட்காந்து படிக்கிறேன். ஐ எம் ஆல்சோ, புரியுதுல்ல? தோ ஐ எம் பிசிக்கலி நாட் ப்ரிப்பேரிங், நான் 7 இயர்ஸ் நான் படிச்சுட்டு இருந்த காலத்திலையும் ஐ நோ வாட் வில் பி த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் அன் ஆஸ்பிரண்ட் ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் த எக்ஸாமினேஷன். இட் வில் பி ஏ சார்ட் ஆஃப் ரிக்ரெட். ஐயோ, ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த ஏரியா ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணியிருக்கலாமே, இந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் படிச்சிருக்கலாமே, சம்திங் வி குட் ஹவ் டன் நோ அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. ஐ நோ தட் தட் வில் பி த மைண்ட் ஸ்டேட் ஆஃப் நாட் ஓன்லி யூ. ஒருத்தர் உட்காந்து நினைக்காதீங்க, நாம தான் அந்த மைண்ட் செட்ல இருக்கும், எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் தான் இருக்கும். ஐ எம் டெல்லிங், ஈவன் இஃப் த ப்ரிலிமினரி இஸ் போஸ்ட்போன் ஃபார் அனதர் 2 மந்த்ஸ், ஸ்டில் 2 மாசம் கழிச்சு கூட அதே மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கும். புரியுதுல? ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ரொம்ப நாள் போஸ்ட்போன் பண்ணிட்டான். யோசிச்சு பாருங்க, மேல இருந்து கொண்டு இங்கே கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அக்டோபர்ல. புரியுதுல? இப்போ கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் இன்னும் கொஞ்சம் அந்த ரிவிஷன் மட்டும் அந்த டைம் இல்லை சார், அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணோம். திஸ் வில் ஹேப்பன் ஃபார் எவ்ரிபடி, யூ டோன்ட் வரி அபவுட் இட். புரியுதுல? இதை பெருசா ஒரு லேகிங் ஃபேக்டரா வச்சுக்கிட்டு, சார் என்னால இதனால நான் பண்ண முடியாம போகுமோன்னு நீங்களே முடிவு பண்ணி, யூ பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த பிக்கஸ்ட் ப்ராப்ளம், த பிக்கஸ்ட் டிஃபிட் இஸ் நாட் ஃபைட்டிங் த பேட்டில் ஃபீல்ட் ப்ராப்பர்லி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அக்செப்ட் டிஃபிட் ஈவன் பிஃபோர் த பேட்டில் பிகின்ஸ். தட் இஸ் ஒன் ப்ராப்ளம் விச் ஹவ் டு நோ. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அக்செப்ட் டிஃபிட் ஈவன் பிஃபோர் த பேட்டில் இஸ் பிகினிங். பேட்டிலுக்கு போனதான் நம்ம தெரியும் எனிமி எப்படி இருக்கிறான், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்குறேன்,
ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிபரேஷன் இந்த டைம் கிளியர் பண்ண முடியாது போக முடியாது சொல்லிட்டு எக்ஸாமுக்கு போக மாட்டான். கொஸ்டின் பேப்பர் வெளியே வந்ததுக்கு ஒரு வாங்கி பார்த்தா அவன் கொஸ்டின் பேப்பர்ல எல்லாமே நல்லா தெரியும் உனக்கு. வாட் இஸ் த யூஸ் ஐ எம் டெல்லிங். ஸோ டுமாரோ இஸ் அ டி டே, டுமாரோ யூ கோன் டு பெர்ஃபார்ம் ரைட். பி அவேர், பி கான்சியஸ், பி ஹாப்பி டுமாரோ பிகாஸ் த டே விச் யூ ஹவ் பின் வெயிட்டிங் ஃபார் ஹெட் கம் அட் லாஸ்ட். புரியுதுல? இதுக்கு நடுவில் கோர்ட் கேஸ் அது இதுன்னு போட்டு எப்படி எப்படியோ குழப்பி உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணி இல்லை. Okay, this is all preparing you for the betterment. You don't worry about it. You all become tougher. I am telling out of my experience. நீங்க இந்த ஒரு வருஷம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரன்ஸ், ரெண்டு வருஷம் ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரன்ட் ஈக்குவல் ஆயிட்டீங்க ஆக்சுவலா. புரியுதுல? ரெண்டு பிலிமினரி எழுதின அளவுக்கு நீங்க டஃபன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் இஃப் யூ நாட் ரிட்டன் ஒன் பிலிமினரி ஆல்சோ டுமாரோ வேர் ரைட்டிங், பட் ஐம் டெல்லிங் ஈக்குவல் டு டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹவ் ஆல் ஹேட், மென்டல் ப்ரெஷர், மென்டல் டார்மெண்டிங் யூ ஆல் ஹேட் ரைட். ஸோ ஆல் திஸ் டோன்ட் கேரி. இந்த பிரச்சனை, இந்த இதை பண்ணல, இந்த ரிவிஷன் பண்ணல, அதை பண்ணிருக்கலாம், அவன் அப்படி பண்றான், இதை பண்ணலாம், மார்க் ஒழுங்கா வரல. ஒன் மோர் திங் வில் ஹேப்பன் டு யூ இன் த மைண்ட், இஃப் யூ சிட் அண்ட் திங்க் நத்திங் வில் யூ வில் ரிமெம்பர் நத்திங். ஏதாவது ஒரு ஏரியா வச்சு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒண்ணுமே ஞாபகம் இப்ப. இட் டசன்ட் மீன் தட் யூ டோன்ட் எனி திங், பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ உட்காந்து நீங்க யோசிச்சிங்க, இப்ப நான் குரோனாலஜி ரெண்டு பேரோட சொன்னா அஞ்சு பேர் ஓடி போயிடுவான், ஃபீல்ட குட் பண்ணிடுவான். இப்ப நான் உட்காந்து இப்ப நான் ஒரு பத்து குரோனாலஜி இப்ப நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், இல்ல நான் ஒரு பத்து விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டேன்னா இங்க இருக்கிற பாதி பேர் ஃபீல்ட குட் பண்ணி ஓடி போயிடுவான். புரியுதுல? ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கேட்டு அதுக்கு தெரியுமா உங்களுக்கு, இது தெரியுமா அது தெரியுமா, பாபர் யாருன்னு தெரியுமா, அக்பர் யாருன்னு தெரியுமா, அவனுக்கு இவனுக்கு சம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரீட்டி சொல்லி வார சொன்னோன்னா நாலு பேர் பாதி பேர் பிலிமினரி எழுத மாட்டான். ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாமே பிலிமினரி கிளியர் பண்ணுவாங்க. புரியுதுல? சின்ஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் ஹிஸ்டரி, இன் ஹிஸ்டரி ரிமெம்பர் ஒன் திங், ஆல் தி பேட்டில்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேட்டில்ஸ் இன் ஹிஸ்டரி ஹவ் பீன் வன் இன் த பேட்டில் ஃபீல்ட் ஆன் தி பேட்டில் டே. எவ்வளோ பெரிய ஆர்மியா, வெல் ப்ரிப்பேர்டு ஆர்மி கூட பேட்டில் ஃபீல்டில் சண்டை போடு ஒழுங்காக ஜெயிக்கலன்னு சண்டை போடலன்னா ஜெயிக்க மாட்டாங்க. எவ்வளோ சின்ன ஆர்மியாக இருந்தால் கூட பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு ஜெயிச்சவன் இருக்கிறான். இது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். நெப்போலியனிக் வார்ஸில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில், நம்ம பானிபட் வார்ஸ்லேருந்து மராத்தா வார்ஸ் வரைக்கும், வி கேன் கோ ஆன் கிவிங் மெனி எக்ஸாம்பிள்ஸ் டு திஸ். ஒன் திங் ஐ எம் கோயிங் டு இன்சிஸ்ட் இஸ் தட் டுமாரோ இஸ் அ டே ஃபார் யூ. டுமாரோ இஃப் யூ டிசைட் டு கிளியர் திஸ் பிலிமினரி, யூ ஆர் கோயிங் டு கிளியர், நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. Please understand this. So tomorrow go to the examination with positive mindset. You all done. Na unnu ungalku solren inga irukra ellarume inga 64 65 per irukringa ellarku na oru vishayatha solren ungalaudeya preparation kammiya pannavanga nariya per inda preliminary clear panna poranga adu nalla therinjikonga. You don't reject yourself. I've seen people rejecting themselves. Sir na vanda unna IAS ku thagadiyana valla sir, I'm thinking that my preparation is inferior sir, I'm thinking that maybe next year. Don't reject yourself. If you all allotted you some time, if you all focused on your preparation, regular preparing pannittu irundinga, you all deserve to clear this preliminary, to get a service. You all deserve to be getting a service. So even before you going to the examination, don't decide enna mudiyadhu enna panna mudiyadhu enna bayama irukku. Self doubt should not come at this moment. No self doubt, right? So tomorrow is you're going to be a final day. Just go like any other day. Nalla thoonga night, nalla thoonga. Maybe I don't know whether you could sleep or not, that I don't know. I think most of you people would have gone to the places of the examination centers. Okay, konja per night travel panvinga, but I don't know, you could have avoided, but some people are traveling. Puridhilla examination alku munadi poidunga, nalla konja saaptu ponga. Okay, don't go with empty stomach. Okay, do whatever simple things, do well. Puridhilla konja juice gees ela kaiyila eduthu ponga. Don't also one more very important thing, don't go to the examination hall and bring back corona with you to your house. Puridhilla UPSC free sale, corona for sale free avanga vittirukanga actually naalaki. Puridhilla pona one examination hall la poi irukra prachana illa adhe kootittu veetukku vandradinga. Puridhilla so you be protect yourself. Konja mask la eduthu ponga, sanitizer chinna or bottle one vaangi vechukonga, or 10 rupaya 15 rupaya sanitizer vaangi vechukonga, illati or 200 ml 100 ml vaangi pocket la vechukonga. Puridhilla use your sanitizer enga ponalume, don't interact much with people. You be focused on yourself only right now. உங்கள மட்டுமே நீங்க நினைச்சு பாருங்க, வேற எதுவுமே வேண்டாம். நாளைக்கு யாரும் அவன் பண்ணா இவன் பண்ணா பக்கத்து ரூம்ல இருக்கான், கொரோனா கேசஸ் வருது. யூ கோ டு தி எக்ஸாமினேஷன் ஹால், யூ ஃபைண்ட் யுவர் பிளேஸ், டோன்ட் இன்டராக்ட் வித் எனி ஒன், டோன்ட் ஸ்பீக், டோன்ட் கம்யூனிகேட், ஜஸ்ட் யூ பி ஃபோக்கஸ்ட். அதுக்கு நீ எக்ஸாமினேஷன் காலுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு மூட்டையை புக்கை தூக்கிட்டு போகாது. கொஞ்சம் பேர் தூக்கிட்டு போறாங்க, பட் அது அவங்களுடைய டோன்ட் சே எனி திங் அபவுட் தட் பிகாஸ் தட் இஸ் மென்டல் சூத்தனிங் ஃபார் தம். இந்த மூட்டையை தூக்கிட்டு போகிறோம், ஒன்றும் படிக்க போகிறதில்ல, எனக்கு நல்லா தெரியும். என்னோட ஃப்ரெண்டும் தூக்கிட்டு போவான், ஆனால் சர்வீஸில் இருக்கேன் இப்போ எனக்கு.
ஆனா ஒண்ணுமே படிக்க மாட்டான். எதுக்கு இந்த மூட்டையை தூக்கிட்டு போறான்னா அவன் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புக்ஸா தூக்கிட்டு போவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாமினேஷன் ஆளுக்கு பிகாஸ் தட் கிவ்ஸ் ஹிம் சென்ஸ் ஆஃப் ஒரு சூத்தனிங் எஃபெக்ட் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே புரியுதுல, அப்படி உங்களுக்கு அந்த பழைய மாதிரி நீங்க அதே மாதிரி காலேஜ்ல இருந்துன்னா அதை ஒன்றும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுல, கோ டு தி எக்ஸாமினேஷன் ஹால், கீப் யூர் ஹால் டிக்கெட் ரெடி, ஹால் டிக்கெட்லாம் இப்பயே எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் எதுவுமே அந்த சர்ப்ரைசஸ் வச்சுக்க வேண்டாம். கடைசி நேரத்தில் போயிட்டு நீங்கள் டோன்ட் கீப் எனி அன்எக்ஸ்பெக்டட் பிளான்டு எக்ஸிஜென்சிஸ். நீங்களே அவாய்ட் பண்ண முடியும்னா எல்லாத்தையும் அவாய்ட் இப்பயே பண்ணிடுங்க, எலிமினேட் ஒன் பை ஒன். புரியுதுல, ஸ்லீப் வெல் ஃபர்ஸ்ட், ஆல்வேஸ் யுவர் ஃப்ரெஷ் மைண்ட் வில் ஜெனரேட் மோர் திங்கிங் ப்ராசஸ், மோர் கனெக்டிவிட்டி. டோன்ட் கோ வித் லாட் ஆஃப் வாட் டு சே ப்ரெஷர், டோன்ட் கோ வித் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். புரியுதுல, ஏதோ சோர்ந்து போய் அப்படி போக வேண்டாம். கண்டிப்பாக தூணா தூக்கம் வராது, ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் கண் மூடிட்டு 6 hours கம்பல்சரி யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். வெதர் யுவர் மைண்ட் இஸ் ஸ்லீப்பிங் நாட் ஸ்லீப்பிங் தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். யூ கிவ் ரெஸ்ட் டு யுவர் பாடி ஃபார் 6 hours. லெட் த மைண்ட் ஒர்க் வாட் எவர் த மைண்ட் இஸ் டூயிங், லெட் இட் டூ இன் இட்ஸ் ஓன் ஸ்பியர். ஓகே, அண்ட் டோன்ட் அன்னெசரி கிரியேட் எனி அன்னெசரி ஆங்கர் வித் யுவர் ஃபேமிலி. நாளைக்கு ஒரு நாளைக்கு விடுங்க உங்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் விட்டு வச்சுட்டு பரிச்சை முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு கவனிச்சிக்கலாம் எல்லாத்தையும். ரைட்டா, புரியுதுல்ல? நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன். ஐ ஆம் டெல்லிங் யூ ஒன் திங் வெரி ஷுர்லி கான்ஃபிடென்ட்லி, டுமாரோ இஃப் யூ டிசைட் வித் ஆல் ப்ரிப்பரேஷன், வித் 50-60% ப்ரிப்பரேஷன் இஃப் யூ டன், நாளைக்கு காலையில் நீங்கள் டிசைட் பண்ணி நீ இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணீங்க, ஓகே திஸ் இஸ் பாசிட்டிவ், ஐ ஆம் கோயிங் டு கிளியர் வித் பாசிட்டிவ் எனர்ஜி, யூ ஸ்டார்ட் பப்ளிங் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் எனர்ஜி. என்ன சார் புரியுதுல்ல? செல்ஃப் டவுட்டு, படிக்கல, அது போகல, இதெல்லாமே விட்டுருங்க. திஸ் அண்ட் ஆல் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் அஸ். Right? This and all is not required. Okay. I expect that everybody who had prepared well should clear. எத்தனை ஒரு 15,000 பேர் ப்ரிலிமினரி எடுக்கிறான்ப்பா, நீங்க கிளியர் பண்ண மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன ஒரே ஒரு சீட்டு தானே வேணும்? நீங்க என்ன 20-30 சீட்டா போய் ஆக்குபை பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தேவை ஒரு சீட்டு தானப்பா, 15,000 ஒரு சீட் நம்ம வாங்குவோம், அப்புறம் பார்ப்போம் மெயின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வில் திங்க் அதர் திங்ஸ் லேட்டர். யூ ஜஸ்ட் நீட் ஒன் சீட் நோ, அண்ட் யூ ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப் whether you are capable or not. First நீங்க நியாயமா சொல்லுங்க. I am thinking if you are prepared well, definitely you deserve a seat, because preliminary clear பண்றது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அரிச்சந்திர விஷயம் கிடையாது. அது ஏதோ ஒரு ஐன்ஸ்டீன் தியரி கிடையாது. அது மெயின்ஸ்க்கு கொஞ்சம் நம்ம மெனக்கடணும், மெயின்ஸ்க்கு கொஞ்சம் நம்ம கண்டென்ட் போடணும், அதெல்லாம் ஓகே நான் ஏத்துக்கிறேன். preliminary as I used to always tell to every Zoom session, preliminary is easy, but only one problem with the preliminary is that margin of error is always it is flickering because of the huge competition. Small mistakes which you make lead to big disaster or danger. So just keep that one in the mind. Because yesterday somebody called me, I do not know, they may be in the Zoom session also. I told them to meet in the Zoom session. நேத்து எனக்கு காலையில் எனக்கு ஒருத்தர் நேற்று ஈவினிங் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி டவுட் கேட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு ஜூம் செஷனில் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அவங்களோட ஒரே கேள்வி, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, சார் எத்தனை கொஸ்டின் ப்ளூமினரில் நான் அட்டன் பண்ணணும்னு என்ன கேட்குறாங்க. புரியுதுல்ல? ஹவுனி கொஸ்டின்ஸ் யூ டெல் மீ, ஹவுனி கொஸ்டின்ஸ் யூ அட்டன்? சும்மா சொல்லுங்கப்பா, என்ன क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும்? ஹவ் many क्वेश्चंस யூ ஆர் பிளானிங் டு அட்டெண்ட்? அட்டெண்ட் பண்ணி அப்புறம் என்ன பண்ண போறீங்க? வீட்டு கிளம்பி வந்துடலாமா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? 62 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டேன். அம்மா என்னோட ஒரு ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கோங்கம்மா, ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். எத்தனை இட்லி நாளைக்கு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறீங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுங்களேன். எத்தனை இட்லி பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிட போறீங்க? சம்படி அந்த 16 சொன்னது யாரம்மா? இங்க யார்? இவங்களா? அர்ச்சனாவா? எஸ் சார். ஆ அர்ச்சனா சொல்லுங்க, எத்தனை இட்லி நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறீங்க? 3 இட்லியா? 3. ஆமா, அந்த இட்லி சைஸ் நான் சின்னதா ஒரு அமீபா சைஸ் இட்லி கொடுத்தா வெச்சுங்க, எத்தனை சாப்பிடுவீங்க சார்? 3 இட்லி சாப்பிடுவீங்க? 5 சார். சார், திஸ் இஸ் காம்போ. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் சிம்பிள் திங். என்னால முடிஞ்ச வரைக்கும் கோயிங் டு அட்டெண்ட் டுமாரோ. ஹவ் many क्वेश्चंस யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் டுமாரோ இஸ் based on what the question paper is. Now itself don't go with the mindset I am going to only attend 60, I am going to attend 70. If the question paper is easy, what are you going to do? Are you going to stop by say 60 is my target, I am going to stop? Every year we all know UPSC, their cutoff is there, we all know around 100-105 is the cutoff. That is fine, but we have to decide how many questions we'll attend in the examination based on the question paper. Don't go with a preconceived mind that I am going to attend only 60 questions, I am going to attend only 70 questions. That depends on the nature of the question paper. But definitely you are not going to attend 100 questions. Definitely you are not going to just restrict to 50 questions. You are going to somewhere go near around 75 to 85
or 70 to 85 or something, that is based on the nature of the question. If the question paper is easy, I am asking why you want to restrict only to 60 questions, 60, 62 questions. Arjuna. அதனால ப்ரீ கன்சீவ்டு மைண்ட்ல போக வேண்டாம் புரியுதுல்ல நம்மள நம்மளோட ஸ்மார்ட் டெஸ்ட்லயே கூட நீங்க பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும் என்சிஆர்டி டெஸ்ட் கொஸ்டின் வைப்போம் எல்லாமே தான் நம்ம அட்டன் பண்றீங்க 100 கொஸ்டின் 80 90 வாங்குறாங்களே என்சிஆர்டி டெஸ்ட் கொஸ்டின் யூஸ் டு கம் இனிஷியலி சம் 20 கொஸ்டின்ஸ் 20 டெஸ்ட் வேர் என்சிஆர்டி டெஸ்ட் நோ எவ்ரிபடி காட் அரௌண்ட் 80 82 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் கரெக்ட் சோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் விச் யூ ஆர் கோயிங் டு சி புரியுதுல்ல இப்ப மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு போக வேண்டாம் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுவேன் இந்த கொஸ்டின் ஈஸியா இருந்தா எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க எல்லாம்னா நாட் 100 ஐ அம் டெல்லிங் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் அட்டன் டஃபா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகிக்குவீங்க யூ வில் பி பிட் ப்ரிப்பேர்ட் ஓகே அல்டிமேட்லி பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வி ஆல் சீன் ஐ திங்க் வி ஹவ் ரிட்டன் அன் ஆன்சர் இன் த கோர் ஆல்சோ வி ஹவ் ஆல் சீன் த கட் ஆஃப் இஸ் அரௌண்ட் 105 டு 110 இஃப் யூ கெட் யுவர் சேஃப் ஓபிசி இஃப் யுவர் ஓபிசி 110 ஆல்வேஸ் இஸ் எ சேஃப் ஸ்கோர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரைட் So, based on that, you plan. Don't go with a preconceived mind. Don't count the questions, how many you attended after. If you have two questions, you can solve the question. I don't know whether you remember. All the answers which you know, you read the question, you know the answer is an easy question you should mark. You read the answer, you don't know anything about it. Those are the questions which you should not have to do. Sir, you read an answer. I have eliminated one option or two option only two options are pending you have to attend that question sir a question padichta 100% I have eliminated answer a and d is not an answer b and c is the answer you attend that question 50% possibility puridhilla eppadi ponaal 50% ungalku correct ah irukum 50% thappa agum eppadi indalume but upsc 1:3 ratio da puridhilla 33% da so adnala indha mari question neenga attend pannalam sir what about those questions where I have eliminated only one choice ஒரு கொஸ்டின் படிச்சிட்டேன் ஒன்லி ஆப்ஷன் ஏ ஐவ் எலிமினேட்டட் ஐ நோ ஐ டு நாட் நோ வெதர் இஸ் பி சி ஆர் டி வாட் ஐ ஹவ் டு டூ சார் வாட் யூ ஹவ் டு டூ இஸ் இஃப் தட் ஏரியா இஸ் ஃபெமிலியர் டு யூ யூ வில் அட்டன் த கொஸ்டின் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஆல் ஐ எம் நாட் கன்ஃபியூசிங் இன் த லாஸ்ட் மூமெண்ட் சம் பீப்புள் ஆர் நியூ ஐ டோன்ட் நோ வெதர் ஹவு தேர் கோயிங் டு டேக் இட் இஃப் த ஏரியா இஸ் ஃபெமிலியர் டு யூ யூ வில் அட்டன் தட் கொஸ்டின் இஃப் த ஏரியா இஸ் நாட் ஃபெமிலியர் தென் இட் இஸ் அப் லெஃப்ட் அப் டு யூ புரியுதுல்ல ஸோ ஐ ஆம் திங்கிங் தட் பாசிட்டிவ்லி Tomorrow you are going to do well. I am 100% sure. Tomorrow you are all going to do well. Just go with confidence. Just go with confidence. What is the meaning of confidence? I will tell you because my definition of confidence is a bit different from what all other people, the motivators on the toppers are telling. My definition of confidence is only one thing. Toppers, motivators and the intellectual speakers ellam solra definition enak theriyadhu. Adhu enak puriyum puriyadhu. Yen definition of confidence na unne onnu dhaan. என்ன ஆயிடும் என்ன ஆக போகுது என்ன பெருசு என்ன ஆயிடும் சொல்லுங்க ஆமா இந்த எக்ஸாம் எழுத போறோம் கிளியர் ஆகும் இல்லாட்டி கிளியர் ஆகாது அடுத்த வருஷம் சர்வீஸ் ஆகும் இவ்வளவுதான் மேக்சிமம் ஆக போகுது திஸ் இஸ் மை லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் யோசிச்சு பாருங்க நாளைக்கு ஏதோ சார் நான் அது பண்ணல இது பண்ணல ஆக போகுது ஸ்கை இஸ் கோயிங் டு ஃபாலோ ஆன் அவர் ஹெட் ஆர் சம்திங் யூ டெல் மீ இஃப் யூ ஹாவ் திஸ் மைண்ட் செட் எ மைண்ட் செட் வேர் யுவர் மைண்ட் இஸ் ஃப்ரீ இஃப் யூ ஆர் ஹேவிங் எ மைண்ட் செட் ஆஃப் அன்பர்டனிங் ஆல் யுவர் ஸ்ட்ரெஸ் and load which you are already carrying I think you are going to do well in the examination thalaila poiittu inda q and the clear preliminary clear panni dhaan aganum if I am not going to clear preliminary the whole world is going to fall on my head okay the family stress my family pressure 7 years waiting 8 years marriage all if you carry in your head definitely the first question is going to look as if it is all greek and latin inda tension la poi question vera padichinga onnu valangaadungra gs question paper caesar question paper theriyadhu kaalaila puridilla நல்ல விஷயத்தை ஒரு ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஒன் மோர் ட்ரூத் பிளீஸ் ரிமெம்பர் டு ப்ரூவ் தட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஒன் மோர் ட்ரூத் யூ ரீட் த கொஸ்டின் பேப்பர் இன் த எக்ஸாமினேஷன் ஆல் திஸ் வுட் ஹவ் ஆல்ரெடி ஹேப்பன் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் ஆர் ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸ் யூ ரீட் த கொஸ்டின் பேப்பர் இன் த எக்ஸாமினேஷன் ஆல் யூ மார்க் சம் ஆன்சர்ஸ் கம் அவுட் யூ வுட் ஹவ் கம் அவுட் ஃப்ரம் த எக்ஸாமினேஷன் ஆல் சி த கொஸ்டின் பேப்பர் சி ஹவு மெனி மிஸ்டேக்ஸ் யூ ஹவ் மேட் இமீடியட்லி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஜஸ்ட் இன் 10 மினிட்ஸ் வென் யூ கம் அவுட் யூ நோ தட் திஸ் ஆன்சர்ஸ் ஆர் ஆல்ரெடி ராங் வை சார் யூ மேட் ஆல் திஸ் ஆன்சர்ஸ் ராங் வை ஸ்ட்ரெஸ் examination pressure it is not that you don't know the answer you know the answer but since you are in the examination hall you carried so much stress but once you came out from the examination hall now the stress is reduced now you see the question paper 4 questions more you would have done it correct so your potentiality is there to realize the potentiality to success
to achieve success in the potentiality, a cool mind, a clear mind, an unbiased mind, a mind without any pressure is needed. Prepare your mind for that, at least for one day. So far you have been carrying all this load, let it go. Every head is carrying a lot of load. If you are born as a human being, you are supposed to carry tensions. Only I was told that, okay, all other animals, மாடுங்களுக்கு எருமைங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் இல்லைன்னு சொல்றாங்க. அது ஃபேக்டா கூட இருக்கலாம். மேபி இஃப் யூ சீ சைக்காலஜிக்கலி தெர் இஸ் எ ரீசன். பீப்புள் ஒன்லி வித் சிக்ஸ் சென்ஸ் ஹவ் காட் டென்ஷன் அண்ட் ப்ரெஷர். எவ்ரி ஸ்பீஷிஸ் விச் ஹஸ் காட் த திங்கிங் எபிலிட்டி ஹஸ் காட் டென்ஷன்ஸ். வி ஆர் ஆல் ஹேவிங் எ திங்கிங் எபிலிட்டி, வில் ஹாவ் டென்ஷன்ஸ், நத்திங் டு ஒரி அபவுட் இட். ஃபார் சம் டைம் த்ரோ அவே ஆல் திஸ், ஜஸ்ட் கோ டு தி எக்ஸாமினேஷன் ஹால் லைக் எ வாரியர், ஃபைட் த பேட்டில். பேசுறது புரியுதுல்ல? இப்போ கண்டிப்பா ஆல் I am telling you all will be successful. Don't panic. When you see, when you are ready, the question paper will look as if you all anticipated questions will be there. Enna question neenga edhirpaathinga, enna twist edhirpaathinga, ellame inga irukku podu. And also one more thing, don't go with a pre-biased. Indha question na ipdi dhaan irukonu poga venda. I already told in the previous session also, I don't know whether some people would have not have attended. Don't go with this pre-biased. Indha question na indha history na inga dhaan twist oppa illa indha question paadi padikkum bodhu answer jump panna venda. Keep your open mind, be safe, be strong, okay? Victory is going to be yours, okay? I am sure those people who are attending in the meeting, majority are going to clear preliminary and many will get into service. That much I am very confident. Enakku appadi thonudhu. I am feeling that lot of people in this meeting who are attending here, they are going to get in the service final list, okay? But only one thing, those if you are in the final list, if you are not in the final list, what is the one ingredient? It's not the knowledge, it's not the practice, it's not the reading. Your mindset is the only ingredient which decides. If you have the positive mindset, you are going to clear. If you are having the winning mindset, you are going to clear. And if your mindset is a bit frightened, if you are afraid, finished, game is over. You understand, no? If you are afraid, the game is over, I am telling. Don't be afraid, be positive. Just go to the examination now. Okay, anticipate, wait for the question paper, let. You are like how a lion is waiting for its prey. Like this, you won't wait for the question paper. Let him give 100 questions. Solve it. புரியுது? அப்படி போன அந்த மைண்ட் செட்ல நீ எக்ஸாமினேஷன் ஹால் போனோம். ஐயோ அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து பயந்து வந்துரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படி வந்து, நத்திங் நத்திங். ஐ எம் டெல்லிங் இன் தமிழ், ஓகே? அறிஞர் அண்ணா செட், ஓகே, லாங் டைம் பேக், ஹி யூஸ் டு ஆல்வேஸ் கிவ் எ வார் ஸ்லோகன், ஓகே, இப்படி தோற்கின் எப்படி ஜெயிக்கும். இஃப் யூ லூஸ், ஹூ இஸ் கோயிங் டு வின்? யூ டெல் மீ தட். இத்தனை வருஷம் படிச்சு, 1.5 வருஷம் படிச்சு, 2 வருஷம் படிச்சு நீங்க கிளியர் பண்ணலனா அப்ப எவன் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண போறான்? நீங்க சொல்லுங்க. யூ டெல் மீ. வித் ரெகுலர் ப்ரிப்பரேஷன், வித் ப்ராப்பர் கைடன்ஸ், வித் ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல், வித் எ பீரியாடிக் ரிவிஷன், வித் சோ மெனி இயர்ஸ், அட்லீஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், இஃப் யூ ஆர் நாட் டிசர்விங் டு பி கிளியரிங், ஹூ இஸ் டிசர்விங்? யூ டெல் மீ தட். நோபடி இஸ் டிசர்விங் இஃப் யூ ஆர் நாட் டிசர்விங். ஐ எம் டெல்லிங் யூ, அண்ட் ஐ ஆம் டெல்லிங் யூ ஆல் டிசர்வ் டு கிளியர். You understand? Be positive, go to the examination now. Is it? Anything else you want to ask? I don't want to eat a lot of your time. Okay. Anybody? Anything you want to ask? As a last thing, something? Yes? Unmute your mic and start asking. எதனா சும்மா சொல்லுங்க. என்னாச்சும் முக்கியமான லாஸ்ட் பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு, you have something to say, you have something to listen or what? யா சொல்லுங்கம்மா. எனிதிங், ஜஸ்ட் டோன்ட் பேனிக். அதுதான் ஒரே கீ டு சக்சஸ் அதுதான்மா. புரியுதுல்ல? பயந்தோன்னா நம்ம கதையை எல்லாருமே முடிச்சிருவான். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு, யூ ஆர் கோயிங் டு பி யுவர் ஓன் எனிமி இஃப் யூ ஆர் அஃப்ரைட். அது தட் இஸ் எ லைஃப் லெசன் ஐ எம் டெல்லிங், நாட் எக்ஸாமினேஷன் லெசன். இன் லைஃப் யூ ஆர் ஃப்ரைட்டன்ட். இன் லைஃப் இஃப் யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் அதர்ஸ், இஃப் யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் த சுச்சுவேஷன், இஃப் யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் த ரிசல்ட்ஸ், the life is going to defeat you. The life is going to defeat you. This examination is a part of your success and part of your life. This examination is just a part of it. This is not your whole life. You please understand. இந்த வேலைக்கு தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் இது ரொம்ப பெருசா நீங்க போட்டு மைண்ட்ல குழப்பிக்க வேண்டாம். இதோ ஐஏஎஸ் எக்ஸாமா, அச்சோ அப்பா, இது சும்மா இதெல்லாம் பில்டப் வந்து புதுசா இருக்கவங்க கொடுத்துட்டு போறான், நம்மளுக்கு தேவையில்ல அது. புரியுதுல? We know what is this examination. This is just a qualifying examination, screening test. It is a screening test.
You all practiced well. You are going to do. That's what I am telling. Okay, just be positive. Go with a lot of energy. Go with vibration. Don't bother. In the examination hall, just before you are entering examination hall, suddenly your mind will plop up with some fact. And it will ask a question to you. Yare, when is this? Chandragupta Maurya, mind Anjana, tell your mind, just you mind your business. Now I am going. Okay, going to the examination hall, don't disturb. Allow your conscious mind to determine certain things now. Unconscious mind will keep on disturbing, but unconscious mind will help for those questions. Which question? ERB, when you are finalizing these two, know that unconscious mind will come and help. But conscious mind also is needed. Consciously, you decide that no tension, nothing doing. Go to the examination hall. Okay. As I told you, be prepared. Don't interact with anybody. Just focus, focus. Okay, just focus. Don't allow your mind to scattered, waver on all other things. Ma. அவன் வந்தான் இவன் வந்தான் நிறைய காமெடி எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாமினேஷனால் 100 காமெடிஸ் வில் ஹேப்பன். டோன்ட் யூ எவர் பி பாதர்ட் அபவுட் ஆல் திஸ். யூ ஆர் பீன் ப்ரிப்பேர்ட் ஆஸ் எ வாரியர் ஃபார் ஒன்லி ஒன் திங். இது நாள் வரைக்கும் நீங்கள் தயாரானது ஒரே ஒரு இதுதானப்பா. எதுக்கு நீங்கள்லாம் தயாராக இருக்கிறீங்க? ஒய்யோ ஆல் பீன் ப்ரிப்பேர்ட் சோ ஃபார் டு ரைட் திஸ் எக்ஸாமினேஷன் ஒன்லி நோ. திஸ் இஸ் யுவர் ஃபோக்கஸ். யூ கோ அண்ட் டூ இட். சின்ஸ் திஸ் இஸ் த ஒன்லி திங் விச் யூ ஹவ் பீன் ப்ரிப்பேர்டு ஃபார், டோன்ட் கேரி தட் ப்ரெஷர். ஐயோ இந்த ஒரு நாளைக்கு தானே நம்ம வாழ்க்கை பூரா 1.5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த ஒரு நாள் அப்போ எவ்வளோ முக்கியமான நாளோ, இந்த காலையில் 1 நிமிஷத்துலேருந்து நம்ம கணக்கு போடணுமோ, அந்த டென்ஷன் எடுக்க வேண்டாம். திஸ் டே இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் டே இஸ் சிக்னிஃபிகண்ட், பட் டோன்ட் அலோவ் திஸ் டே டு ஹாவ் எ ப்ரெஷர் ஆர் வெயிட் ஆன் யுவர் ஹெட். ரைட்? ஸோ ஐ திங்க் தட் யூ ஆல் வில் டூ வெல். ஓகே, ஜஸ்ட் கோ வித் பாசிட்டிவ் மைண்ட் செட், டோன்ட் பாதர். ரைட்? எனிதிங் எல்ஸ்? ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் லாட் ஆஃப் யுவர் டைம். Right? Anything else? I request you to do only one thing. Tomorrow after the examination, you just come and WhatsApp. Tell how you have done the examination. Okay? To me or to sir, Sivarajal sir. I think you are all having sir's number or my number. Just send on WhatsApp. Sir, this we have done well. You have done. Just do your best. I'm telling only one thing again. Do your best. Okay? You are not getting 100 questions correct. 50 questions correct, 20 questions correct, that's not your problem. What you have to do is, you have to do your best. Just do your best. And when you have done your best, forget about the results. Whether you will clear, whether you will not clear, that is not your problem. Okay, Bhagavad Gita used to tell, in ethics class we used to say, Bhagavad Gita says only one thing, do your duty. Sir, results, that is not your problem. Okay, when Arjuna is refusing to fight in the battlefield, Krishna Paramatma is telling only one thing. Arjuna, what is your problem? Arjuna is telling, sir, what if I put an arrow, right? All my teacher is there standing on the other side. All my relatives are there. My brothers are there. Arjuna, Krishna is telling, you just do your duty. Result, whether he is going to die, whether he is going to live, that is all not your problem. You understand? No, that is why he is telling you, do your work. Sir, whether this question will decide, don't carry all that. What result is going to happen, when is the mains examination, how many questions will come, all the, you keep all aside. Tomorrow is your focus is only preliminary. In the preliminary, your focus should be to do your best. Given the 100 question, what best you can do, only that you do, come with satisfied mindset. Go with an open mind, just come with satisfied mind, nothing to worry. Even after the coming out of from the examination, don't panic, nothing to worry. Okay, don't immediately jump, sir, one question is wrong. Suddenly don't roll in the road and cry and all. Don't do, just come. You are going to clear all. Right? Just go with the positive mindset. Right? Anything else you want to ask? I just would like to wind up the session because some people have some other plans. You want to do some revision or do whatever it is. Puridhala? Romba odu kolapikaringa, jaliya irunga pa. Purida? Solunga, vera na vishayam enna kelvi kekkanuma? Anything else you want to ask somebody? Either you ask or put in a chat box or something. Sir, what to do after you come back from the exam? That will decide after coming back. Don't worry right now. Right. Till now, only till the examination last bell. Once you come out, then we'll decide. Tomorrow we'll decide that. Okay? Right. Carry, I'm telling, eat enough, eat well. ஓகே ஆவரேஜ் என்ன ஃபுல்லாக அடிச்சு தள்ளிடாதீங்க. ஓகே, அலோ யுவர் மைண்ட் சம் டைம், கேரி சம் குளுக்கோஸ் வாட்டர் ஆர் சம்திங் இஃப் யூர் ஹேவிங் த ஹேபிட். ஓகே, பிகாஸ் யூ ஹாவ் டு
give enough nutrition for your mind and body to think and work. Don't starve your mind and body. புரியுதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப்பர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போவாரு. நான் ஒன்னும் வாங்கிட்டு போடாதுன்னு வச்சுக்கோங்க. Maybe I think that's why I did not clear. Because when we examination alla adigadi saapitte irpar. I used to ask this man, he is today an IAS officer in Karnataka. Okay, na kepa avaru edhukku vaangittu poringa na illa idu saapta mind konjam nalla glucose la poi work pannanu solla solluvar. It may be looking ridiculous or it may be having some impact or something, but if you are that character, carry some chocolates or something, give enough energy to your mind and body, right? Solunga pa vera enna something else please. I don't want to consume lot of your time. If you have something, we'll just 3 minutes. Want to ask something, you can ask. Just 3 minutes. Ena kekkanuma last moment edha neenga edha remind panna virumbringla? You want to remind something which I have not said, please tell me. I could have forgotten one or two things. Vera enna eduthu ponom examination alku all ticket eduthu ponom vera பென்சிலா பென்னா? மா மார்க் பண்றது பென்சிலா பென்னான்னு கேட்டா. பென்சில் பேக்வர் பால் பாயிண்ட் பென்னா இங்க் பென்னா? பால் பாயிண்ட் பேக் பால் பாயிண்ட் சார். ப்ளாக்கா ப்ளூவா? ப்ளாக் சார். ஒரு பேனாவா ரெண்டு பேனாவா? மா நான் சொல்லுமா எனக்கே தெரியல எனக்கு மறந்து போச்சு ஆக்சுவலா. ரெண்டு சார். Ensure that the tip which you are carrying for the examination, all the pen, it is not having a pointed tip. Konne putti andha pagam punch mark braille letter la scan panna mari vechiradinga ungala answer sheet inga examination alla na evaluate panna answers la appdi irukum braille mari irukum adu ulla udradhukku mari pannadinga. Please remember fundamentals, your name, your signature, examination or individual letter, question paper set, that all has to be marked properly. Signature is must. Please remember that set, question paper set. See in the examination hall when you are signing the attendance, the same set has been put by the individual letter. Unga set da adala avaru eludhirukaranu paarenga sila per comedy panuvaan shuffle panni kuduthu nammala or comedy panni vechirupaan idella konjam or 1 minute mind apply panni paakkanum. Signature, name, set plus sign in the attendance sheet also. Okay, that's what. Anything else? Whitener. Whitener sir. Whitener ah ஒயிட்னர் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. பட் நீங்க அப்படி ஒரு எடுத்துட்டு போனீங்கன்னா பரவாயில்ல வச்சுக்கோங்க. எதுக்கு ரேண்டமா புரியுதுல? நிறைய பேர் வந்து பிளேட் எடுத்துட்டு போவாங்க, ஒயிட்னர் போட்டு சர சர சரன்னு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. இஃப் யூ பிராக்டிஸ் வித்வுட் ஆல் திஸ் அங்க மார்க் பண்றதே 99.9% சரியான ஆன்சர் தான் மார்க் பண்ணணும்னு பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா வி வில் சேவ் லாட் ஆஃப் டைம். இந்த ஒயிட்னர் இஸ் மேபி தட் ஒர்க் ஆஃப் த ஒயிட்னர் அது ஒர்க் ஆஃப் த பிளேட் ஆர் சம்திங் வுட் ஹவ் பீன் கான். பட் எனி ஹவ் if you have yes you can carry whitener also. Anything else people? Shall we wind up the session? Right sir. Yeah solunga sir, key answers vandu exam mudichona paakalangala sir? And 100% nammalku adha na vela adhu dhaan oorla irundhu kelambi vandirukken illa sir first kaalaiyila gs mudichona gs mudichona and answer potu veliya vandha break la first question nee enna potta second question naan enna potta nadha இல்ல சார் கீ வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. சம் ஸ்டூடண்ட்ஸ் இமிடியட்லி யூஸ் டு டிஸ்கஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சி வெளிய வரதுக்குள்ளே ஒரு அஞ்சு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஹால் அவுட் வெளிய வருவான். அம்மா தேர் ஆர் டூ பீப்பிள், தேர் ஆர் டூ கேட்டகரி ஆஃப் பீப்பிள். ஒன் குரூப் ஆஃப் பீப்பிள் ஆர் டுயிங் தட். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, மை பர்சனல் ஒபீனியன் இஸ் இஃப் யூ ஆர் டன் யுவர் எக்ஸாமினேஷன் வெல், இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன் மோர் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் தட், இட் இஸ் பெட்டர் நாட் டு டூ சம்திங் விச் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். நீங்க ரெண்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அப்போ கீயை டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு பேப்பர் இருக்குது இல்ல, லெட் திஸ் திஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் தட் த செகண்ட் எக்ஸாமினேஷன் விச் ஆர் கோயிங் டு டூ. அதனால் ஐ சஜஸ்ட் தட் ஃபர்ஸ்ட் இஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன்ட், கீப் இட் அசைட், நோ ப்ரிப்பேர் ஃபார் த செகண்ட் எக்ஸாமினேஷன், டூ தட் எக்ஸாமினேஷன். தென் ஆஃப்டர் போத் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஓவர் தென் வில் டிஸ்கஸ். ஐ மீன் இன்ஸ்டியூட் யூ கேன் கம் ஆர் சம்திங், யூ கேன் புட் த கீ அண்ட் ஆல் தி நெட் சம்திங், யூ கேன் டூ தட். புரியல? ஏன்னா தேவையில்லாம ஒரு 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 எரிச்சலை கிளப்போம். ஐயோ இந்த கொஸ்டின் தப்பா போச்சே, ரைட்டா போச்சே, ரைட்டுனா குதிப்பான் தப்புன்னா, அப்புறமேட்டு ஒரு கொஸ்டினுக்கு டவுட்டிங் ஆன்சர்ஸ் குரூப் குரூப்பிசம் ஃபார்ம் ஆகும். நான் சொல்றது கரெக்டா, நீ சொல்றது கரெக்டா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோங்கிறேன். இட் இஸ் பெட்டர் வி அவாய்ட் ஆல் திஸ். ஸோ ஒன்ஸ் யூ டன் த எக்ஸாமினேஷன், ஓகே லீவ் இட் அஸ் ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். ஒன்ஸ் யூ டன் போத் எக்ஸாமினேஷன், தென் வி கேன்
sit and discuss what is the correct answer and all other things we'll discuss. Purida? Nama vetri purincha? Sir, group pen use pannalama? Purilapa? Group pen use pannalama sir? Ink pen na? Blue group pen sir. But normally what is the instruction given? Black or blue? Black. Black. It is better you mark in black pa. Somebody? No, sir. Yeah, Dinesh, tell me. See, better you buy all your pen and keep ready now itself. Try. கொஞ்சம் மயில கொஞ்சம் எழுதிட்டு போங்க, கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தா எழுதாது ஒழுங்கா. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி போங்கப்பா. நான் பல வருஷமா பண்ணது நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியலப்பா? Somebody? You carry black pen, ball point pen, ensure that the point is not like a needle. Okay, ஒரு ரெண்டு மூணு பேனா வாங்கி வச்சுக்கோங்க. இப்பவே போய் வாங்கி வச்சிருங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், கடை எதுவும் திறக்காது. வாங்கின புது பேனாவை கொஞ்ச நாள் எழுதுங்க, ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டு போங்க. டோன்ட் கேரி எ பென் விச் இஸ் வாமிட்டிங் இங்க். சம் டைப்ஸ் ஆஃப் பென் ஆர் தேர் ஹவ் சீன். கொஞ்ச நேரம் மார்க் பண்ணோன்னா அப்படியே இங்கு கொட்டும், அதெல்லாம் வேண்டாம். அது பக்கத்தில் இருக்கிற ஆன்சர் அம்மா இது குழப்பம். ஓகே, பை திஸ் டைம் யூ ஹவ் ஃபைனலைஸ் வாட் தேர் பென் இஸ். ஓகே, இஃப் பீப்பிள் யூ பீப்பிள் நோ சம் குட் பென், யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் ஸோ தட் அதர்ஸ் கேன் ஆல்சோ பை தட் பென். எனக்கு தெரியாது, ஐ எம் நாட் யூசிங் தட் பென். Okay, if you feel that some good pen which you are using, you can put it in the comment box. யார் ஒருத்தர் பார்த்துட்டு போறாங்க. Anything else before that? Anything else? Sir, ID proof should be carry. Always carry one ID proof. It is going to be useful for you. Always carry one ID proof. That is good. You always carry one ID proof. Always you should carry, I think. Anything else? Sari, Marshall, you end up. All the very best. Keep positively motivated. You have to give a lot of energy to us actually. Right? Keep positively motivated. We'll meet you after the examination tomorrow positively. All the best. God bless you. Okay. Always remember, the hard work which you have done is not going to ever betray you. Remember that. Daivathan agadhininum muyarchi than meivarutta kooli tharum. Even if the God is not helping you, even if the God is not willing to help you, the hard work which you have done is definitely going to give you success. Not said by me. The great Valluvar has said it. It should be the noble truth. Whatever hard work you have done definitely is going to help you. You are going to clear. Right? So all the very best. God bless you. Right? You. If you want to ask anything to me, you can stay in the Zoom session for another 5 minutes or you can all go. If you want to ask you, sir. Others can go. If you have no other thing, others can go. If you have any personal doubts, 5 minutes I can wait. Sir, ID proof xerox copy vechikkanuma sir illa original mattum poduma sir? Ipo original vechikkunga podum, original is sufficient. Okay sir. Thank you sir, all the best. Thanks sir, we'll meet panuva pa. Then all the very best, we'll meet you then tomorrow, right? Right sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Yeah. Thank you sir. Thank you. Thank you sir.